இல்ல ஒருத்தவங்கள பார்த்தா பெருசா இம்ப்ரஸ் ஆகும்ல, அதான் சொல்ல பிடிக்கிற அளவுக்கு எதனா இருந்தா காமிங்க பிடிச்சுக்கிறேன். இப்ப நீங்க கேளுங்களா அப்படியே. நீங்க WWE எல்லாம் பாப்பீங்களா? சின்ன வயசுல பாத்திருக்கேன். சரி, இப்பயும் பாக்க கண்டினியூ பண்றீங்களா? வயலன்ஸ், வயலன்ஸ் இன் மே ஐ கம் இன். நீங்க கூப்பிட்டு விதவிதமா செய்றீங்களே. விதவிதமா செஞ்சிருக்கணும். நிறைய வாழ்க்கை பாடங்கள் கத்துருப்பீங்க போல இருக்கு, இது மூலமா வாழ்க்கைக்கான பாடங்கள் நிறைய கத்துக்கிட்டேன். சாப்டர் சாப்டர் பிரிச்சு வச்சிருக்கீங்க? இல்ல, எபிசோட் எபிசோட பிரிச்சு. வணக்கம், நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூல நம்ம கூட இப்ப ரீசன்ட் சென்சேஷனா இருக்க ஐஸ்வர்யா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐஸ்வர்யா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? God grace, சூப்பரா இருக்கேன். இந்த இன்டர்வியூவோ இல்ல இந்த செஷனோ, this is going to be ஒரு flirty pickup line. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளங்கிளி மலையனா? TC pickup lines. இந்த மாதிரி pickup lineலயே பல விதமான வெரைட்டிஸ்லாம் இருக்கு. சோ இப்போ நான் கரெக்ட்லி அந்த பாக்கியம் இருக்கான்னு தெரியல, பட் இருந்தாலும் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். சரி ஐஸ்வர்யா, இது வந்து ஒரு மில்லியன் டாலர் குவெஸ்டின்னே சொல்லலாம். நிறைய பசங்களுக்கு என்ன ஆசையா இருக்குன்னா, ஒரு பொண்ணு அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க ஒரு பையனை பார்த்து அப்படின்றது தோணிட்டே இருக்கும். இப்போ ஒரு பையனை நீங்க வந்து பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க? இப்போ என்னை பார்த்து நீங்க என்ன ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுவீங்க? உங்க குடிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. குடிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லையா? வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்து வாய்ஸ் கால் பண்ண என்ன பண்ணுவீங்க? டக் வந்து வீடியோ கால் வரும். நம்பர் தெரியுங்களா? நம்பர் எடுத்துக்கோங்க. ஆ சொல்லுங்க. 8 மீதி 9 நம்பர் இல்ல, செருப்புக்கு அந்த ஒரு நம்பர் போடு. மீன் சரி ஐஸ்வர்யா, நீங்க வந்து கவுண்டர் மேல கவுண்டர் போடுறீங்க. ஓகே ஓகே, வா இதுக்கு என்ன பண்ண போறீங்க நான் பாக்குறேன். நீங்க என்ன ராட்டணுமா? இல்ல, நீங்க கேக்குறீங்க. ஏன்னா ஒரு ரவுண்டுக்கு மேல தலை ரொம்ப சுத்துது. தெரியுது, ஒரு ரவுண்டுக்கு மேல ஏறவே ஏறாது. நீங்க இப்பயும் பார்க்க கண்டினியூ பண்றீங்களா? வயலன்ஸ், வயலன்ஸ் இன் மே ஐ கம் இன். இல்லங்க, இல்லை நீங்க பேசுறதுல எனக்கு வேற மாதிரி. நான் ரொம்ப நார்மலா, அதாவது எப்படின்னா ரொம்ப சாதுவா பேசிட்டு இருக்கேன். ஆறு மணிக்கு முன்னாடி பசங்க விளையாடுறத பார்ப்பேன், 6 மணிக்கு அப்புறம் பொண்ணு விளையாடுறத பார்ப்பேன். அதை பார்த்துட்டு நீங்க விளையாடுவீங்க அப்படிதானே? லைஃப்ல முதல் டைம் இல்ல பிக்கப் பிளேனுக்கு சொல்றேன். ஓகே சரி, ஓகே. பிடிச்ச இடம் அது?
பிடிச்ச இடமா பெட்ரூம் பாரிஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பிடிச்ச இடம் பெட்ரூம்னு சொல்றீங்க? ஆமாங்க, காலில இருந்து வேலை செய்யறோம், களைப்போட இருப்போம், வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தூங்க தானே செய்வோம். அதனால தெரியுது தூங்கத்துக்கு மட்டும் தான் லாக்கின் வச்சது சொல்றேன். போகுது. ஆனா எனக்கு பிடிச்சது வந்துட்டு டே ஷிஃப்ட் தாங்க. டே ஷிஃப்ட் நைட் நைட்டும் தூங்கணும்ல, அப்பதான் எனர்ஜி கிடைக்கும். அதுக்கு தூங்கிறதுக்கு தான் லக்கியா. உங்களுக்கு என்ன பண்ணா பிடிக்கும்? என்ன பண்ணாலே பிடிக்கும். ஏன் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி சொல்றாங்க? இதுல அவுட் ஆஃப் சிலபஸா இருக்கு, நானே செதறேன். என்னடா இது, இதெல்லாம் எடுத்து போடு. நீங்க என்ன என்ன பண்ணா பிடிக்கும்? என்ன பண்ணாலே பிடிக்கும். லவ் பண்ணா, லவ் பண்ணா பிடிக்கும். எஸ் எஸ், அதான் அடுத்த கேள்வி. நம்ம கேப் விடுவானா? டப்பு டப்புன்னு போயிடலாம். இந்த கேப் விட்டாலே பயமா இருக்குது. பிடிச்ச ஏதாவது ட்ரீம் டெஸ்டினேஷன் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? டெஸ்டினேஷன் எனக்கு வந்து வேர்ல்ட் டூர் பண்ணனும். வேர்ல்ட் டூரா? சும்மா இருப்பேனா? நான் வெட்டியா இருப்பேன்னு சொன்ன வந்தேங்க. அதுதான் சொன்னேன், வெட்டியா இருக்கிறதுக்கு எதுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறோம்? பேக்லாம் தூக்கு. கம்பெனிக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறேன். சோ கம்பெனி குடுப்பீங்களா? சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. பெர்ஃபெக்ட்டா குடுப்பீங்க கம்பெனி. கம்பெனி I mean வேர்ல்ட் டூருக்கு எனக்கு ஒரு கம்பெனி. ஓகே ஓகே ஓகே. பேக் தூக்கணும், ட்ராலி தூக்கணும், அந்த கம்பெனி தானே? அதே கம்பெனி தான். மக்களே, இது நான் தப்பா புரிஞ்சதுன்னு நினைக்கிறேனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து வேற எதுவும் கேளு, வெறும் பேக் தூக்குறதுக்கு. ஏன்னா பசங்களை இப்படிதான் யூஸ் பண்றாங்க பெண்கள், பேக் தூக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது துணி எடுக்க போனோம்னா அவங்க ஒரு நாலு துணியை ட்ரையல் ரூம் போயிட்டு வருவாங்க, அது வரைக்கும் நம்ம அந்த துணியை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ட்ரையல் ரூம் வேணாம், ஸ்ட்ரெயிட்டா மெயின் ஸ்ட்ரீமே போயிடலாம். ஒரு பையனை பார்த்தா என்ன நோட்டீஸ் பண்ணுவேன் நீங்க என்கிட்ட கேட்டீங்க, ஸோ நான் அதே கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு பொண்ணை பார்த்தா நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க? முதல்ல உங்க பொண்ணா நோட்டீஸ் பண்ணுவீங்க? வடபழனி வரைக்கும் போக முடியுமா? என் ஃப்ரெண்டு கார்ட்ஸ் விளாண்டுருக்கேன்றான். ஸோ குயின் மிஸ்ஸிங்கு, குயின்க்கு பதிலாக நீங்கள் போனீங்கன்னா ஜெயிச்சு. நீங்கள் வளசராகும் போக முடியுமா? வேறு ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அப்போ என் ஃப்ரெண்ட் அங்கே ஜோக்கர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கா, போயிட்டு வாங்க. அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க லவ் பண்ணால் பிடிக்கும்னு, என்ன மாதிரி லவ் பண்ணால் பிடிக்கும்? சீக்கிரம் ரொம்ப நேரம் இருக்கும்ல, அதே கான்செப்ட் தான். லவ்வா உருகி உருகி பண்ணணும். அதாவது நான் கூப்பிட்டு செய்யலான்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் கூப்பிட்டு வித விதமாக செய்கிறீங்களே, இது என்ன வித்தியாசமான இருக்கு. எத்தனை விதமாக செஞ்சுருக்கீங்க? வித விதமாக செய்யணும்னு சொல்கிறீங்க? வித விதமாக செஞ்சுருக்கணும். அலா 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 வாழ்க்கை பாடங்கள் கத்துருப்பீங்க போல இருக்கு. இது மூலமா வாழ்க்கை பாடங்கள், வாழ்க்கைக்கான பாடங்கள் நிறைய கத்துக்கிட்டேன். அப்படியா? ஆமா, நிறைய இருக்கு போல. நிறைய சாப்டர் சாப்டரா பிரிச்சு வச்சிருக்கீங்க. இல்ல, எபிசோட் எபிசோட பிரிச்சு. லிங்க் கிடைக்குமா? லிங்கா? எத்தனை எபிசோட் லிங்க் வேணும்? எத்தனை எபிசோட்? புரியல, அப்ப நீங்க வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் பாத்திருக்கீங்க.
கஷ்டம். ஆமாம், கதற கதற விட்டுருக்காங்கல்ல, அப்போ கஷ்டங்கள் இருக்க தானே செய்யும். டாக்டர் தப்பு தப்பா கேக்குது டாக்டர். வாழ்க்கையில என்ன நிறைய பேர் அழ வச்சிருக்காங்க, அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து நான் ஒரு எபிசோட் எபிசோடா வச்சேன். லவ் ஸ்டோரி என் ஃபேமிலி அந்த மாதிரி சொன்னேன். நீங்க ஏன் எல்லாத்தையும்? நான் எதுவுமே நினைக்கலங்க, சத்தியம், காட் ப்ராமிஸ், நான் எதுவுமே நினைக்கல. வீடியோ பாக்குறவங்க தான் நினைப்பான் தப்பு தப்பா என்னடா பேசுறீங்க நீங்க, எல்லாமே வித்தியாசமா சைஸா பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி. சரி ஃபைனலா நான் வந்து கவிதையோட முடிச்சிடறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிப்பாங்க தண்ணி, நீ தான் என் கனவு கண்ணி. போடா.